Hi friends, it's me PSK. So in this video, law college reservation patinam konja detail ana or information abingiradha paaka porom adula mukkiyama nama paaka poradha patinam nariya per vandha comment la vandhu ketirundanga naanga vandha other state la irukom naanga vandha tamil nadu la iruka law college la padikinom abina naanga vandhu eppadi pananum engalukana eligibility enna naanga engalukku vandha endha or quota la vandha naanga varuvom reservation engalukku enna abima nariya ketirundanga so reservation vandha paathom abina adukana or answer abingiradhu kedachirum illaya so video vandhu mulumiya paarunga idhula vandha school students adha government school students kanda or 7.5% adha 7.5% idavodikidu eppadi valangapadudhu abingum mari law college irukum mulumiyana or idavodikidu patra detail abingiradhu indha or video la ingiradhu irukum adanal video vandhu mulumiya paarunga okay va so first pathina or 100% da vandhu seat ingiradhu irukum apdi paakumbodhu andha 100 percentage adhaavadhu andra 100 sadavidathila vandhum 31 sadavidham modhalla pathina open category appdinu sollapara பொது பிரிவுக்கு வந்து போயிடும் ஸோ அந்த பொது பிரிவில் இருக்கவங்க வந்து மற்ற எந்த கம்யூனிட்டியுமே சேராமல் ஜென்ரலில் வந்து வந்துடுவாங்க அவங்க 31% வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 26.50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது அதில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம் அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து 3.50% வந்து கொடுக்குறாங்க 3.50% சீட்டுங்கிறது அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதற்கு பிறகு எம்பிசி அண்டு டிஎன்சி அப்படின்னு சொல்லப்படுற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் இவர்களுக்கு வந்து 20% அதாவது 20% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே போல் பட்டியல் சாதி வகுப்பினர் அப்படின்னு சொல்லப்புறம் ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து 15% அதில் எஸ்சிஏ அப்படின்னு இருக்கப்படுறம் அருந்ததியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ எஸ்சிஏக்கு வந்து 3% எஸ்டிக்கு வந்து 1% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இதுதான் வந்து கம்யூனிட்டி வைஸ் இருக்க ரிசர்வேஷன் ஸோ டம்புன்னு கொஞ்சம் விரைவாக வந்து ஒன்று சொல்லிடுற பாருங்கள் ஓசிக்கு வந்து 31% பிசிக்கு வந்து 26.50% பிசி எம்முக்கு வந்து 3.50% அடுத்ததுக்கு அப்புறமா எம்பிசி டிஎன்சிக்கு 20% எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15% எஸ்சிஏக்கு 3% எஸ்டிக்கு 1% இதுதான் கம்யூனிட்டியில் இருக்குது ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்குன்னா எக்ஸ் ஆர்மி மேன் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களோட குழந்தைகள் அதற்கு பிறகு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குழந்தைகள் இவங்க இரண்டு பேருக்கும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து 1% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுறாங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து 5% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே அதிகம் 5% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் வந்து இதில் டிரான்ஸெண்டர் திருநங்கைகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க எல்லாமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக வந்து கருதப்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து எம்பிஎஸ்சி அண்ட் டிஎன்சியில் இருக்க 20% இடஒதுக்கீடுக்கு கீழே வந்து அவங்க வந்து வருவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சீட்டில் தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் நான் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் நான் வந்து கேரளா கர்நாடகா அந்த மாதிரி தமிழ்நாடு இல்லாமல் வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் நான் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் வருவீங்க பட் நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அதாவது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்ளிகேஷனில் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு அப்படின்னு அதர் ஸ்டேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டுற மாதிரி வரும் ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ சம்திங் லைக் அந்த மாதிரி ஒன்றுங்கிறது இருக்கும் நீங்கள் வந்து ஓசியில் இருக்க 31% அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே வந்து வரலாம் நீங்கள் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் அந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் இல்லாமல் அந்த ஓசியில் வந்து இருப்பீங்க அந்த ஓசியில் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் வந்து போட்டி போடுவாங்க அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா இந்த அதர் ஸ்டேட்டில் இருக்க எல்லாருமே போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ கடைசியில் முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் பார்க்குறப்ப இந்த 7.5% ரிசர்வேஷன் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 7.5% ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 69%லேருந்து தான் 7.5% கொடுக்குறாங்களே தவிர 69+7.5 இந்த ஒரு அடிப்படையில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க கிடையாது 69க்கு உள்ளே இருக்க ரிசர்வேஷனில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஓகேவா ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இந்த 7.5% வந்து முழுமையாக வந்து பிரிச்சுருவாங்க பிசிக்கு இவ்வளோ எம்பிசிக்கு இவ்வளோ பிசிஎம்முக்கு இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோ எஸ்சிஏக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி முழுமையாக வந்து அந்த 7.5% அவங்க
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கம்யூனிட்டி வைஸில் இருக்க சீட்டை வச்சு அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து முழுமையாக வந்து பிரிச்சிருவாங்க. அந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனுக்கு உள்ளே தான் அடங்கும். பட் அந்த 7.5 ரிசர்வேஷனில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்யூராக பார்த்தீங்கன்னா 6-12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே வழங்கப்படும். பட் அந்த கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, ப்யூராக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போகிறப்பயே வந்து அதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும், ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நான் வந்து இதில் வந்து நான் சீட்டு கேட்குறேன் அப்படிங்க மாதிரி சொல்லணும், ஓகேவா? அதே போல் அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அட்மிஷன் டைமில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் டைமில் வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து நம்ம அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது ஷேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இது தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ரிசர்வேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதில் முக்கியமாக வந்து அந்த அதர் ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன் இதில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிமா நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்ச அப்படியே வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்புங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.